ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கிரிப்டோ இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நான் ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு பிட்கெட் லான்ச் பேட்ல வந்துட்டு இது மாதிரி ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்கு ஆர்பிட்ரம் நெட்ஒர்க்கில். அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்லீப் டு கான்செப்ட்ல வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகேவா, அதில் நீங்கள் ஈஸியாகவே வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டு அதாவது இந்த பிட்கெட் லான்ச் பேட் முடிஞ்சு அந்த டோக்கன் லிஸ்ட் ஆகிற அந்த 5 மினிட்ஸ் கேப்பில் வந்துட்டு $500 $1000 ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருந்தேன். நான் வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கம்யூனிட்டியில் நிறைய பேர் வந்து $300+ வந்து டெபாசிட் பண்ணியிருந்தீங்க. பட் பிட்கெட்டில் வந்துட்டு இப்போ என்னன்னா வந்துட்டு அதை டோக்கன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேவா, டோக்கனோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுனால வந்துட்டு மினிமமாக வந்து $1500 கிட்டே இருந்தால் தான் டிக்கெட் காட்டுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து நான் டீம் கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து கிளிச், பட் ஆனால் உங்களுக்கு வந்து April 17 அப்புறமேட்டு ப்ராப்பராக காட்டும், நீங்கள் வந்து $300 வச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து நமக்கு April 17 நினைக்கு தான் தெரியும். ஓகேவா, பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஒர்த்தான ப்ராஜெக்ட் தான். இந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு இன்னொரு அப்டேட் வந்திருக்கு, ப்ளஸ் வந்து இதில் வந்து நீங்கள் ஏர்னும் பண்ண முடியும். அதே மாதிரி வந்துட்டு பிட்கீப்லேயும் வந்துட்டு லான்ச் பேட் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் அப்படியே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆல் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய கிரிப்டோ ரிலேட்டட் கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கோ ஸ்லீப் ப்ரோ அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து எதை பேஸ் பண்ணி ரன் ஆகுது அப்படின்னா வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் முன்னாடிலாம் வந்துட்டு நீங்கள் வந்து டெய்லி நடந்தால் வந்து உங்களுக்கு டோக்கன் ஜென்ரேட் ஆகும், ரன் பண்ணிங்க அப்படின்னா டோக்கன் ஜென்ரேட் ஆகும், அதே மாதிரி வந்து சைக்கிளிங் பண்ணிங்க அப்படின்னா டோக்கன் ஜென்ரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு. அது எல்லாமே இப்போ கொஞ்சம் வந்து டவுன் ஆயிடுச்சு. ஓகேவா, சொலானால கூட வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்துருந்துச்சு, GMT அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பெரிய பூம் கொடுத்துச்சு. இப்போ அதே கான்செப்ட்டில் ஆர்பிட்ரம் நெட்ஒர்க்கில் இந்த கோ ஸ்லீப் ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெய்லி தூங்குறது மூலமாக ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஓகேவா, இந்த தூங்குறது மூலமாக எப்படி ப்ரோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம், பட் ஆனால் உண்மையாலுமே நீங்கள் தூங்குறது மூலமாகவே டோக்கன் ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த டோக்கனை உடனே கூட வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். நான் வந்து ப்ரூஃபோடையே காட்டுறேன். ஓகேவா, ஏன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து இதில் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஆல்ரெடி இந்த டோக்கன் வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது வந்து அந்த பிட்கெட் லான்ச் பேட்ல நடக்கிறது வேற டோக்கன், பட் உங்களுக்கு இந்த ஆப்பில் கிடைக்கிறது வேற டோக்கன். பட் அது எப்படி வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணுறேன். இது வந்து வெப்3ல வந்து ரன் ஆகிற ஒரு ப்ராஜெக்ட். ஓகேவா, இது வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும், இது எப்படி ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். இதில் வந்து அவங்க வந்து 2 டைப் ஆஃப் டோக்கன்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேவா, ஒன்று NGT இன்கேம் டோக்கன் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க, இன்னொன்று வந்து ZZZ கவர்னன்ஸ் டோக்கன் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. இந்த NGT அப்படின்ற டோக்கனோட சப்ளை வந்து அன்லிமிட்டடாக இருக்குது. ஓகேவா, இது ஏன் அன்லிமிட்டடாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அந்த ஆப் யூஸ் பண்ணி தூங்கும் போது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிற டோக்கன் இந்த NGT அப்படின்ற டோக்கன் தான். இந்த ZZZ கவர்னன்ஸ் டோக்கன் வந்து இப்போ தான் லான்ச் பேடில் வந்துட்டு உங்களுக்கு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, இன்னும் வந்து இது லான்ச் ஆகலை. பட் இந்த NGT டோக்கன் ஆல்ரெடி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, அது எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா வந்து யூனிஸ்வாப்லையும் பேன்கேக் ஸ்வாப்லையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து ஆப்லேருந்து எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், எப்படி வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் லேட்டராக பார்ப்போம். இதில் வந்து இந்த 2 டோக்கன் தான் வந்து இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு பிட்கீப்பில் வந்து லான்ச் பேட் நடக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேன்ல, அதுலேயும் வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றத வந்து கவர் பண்ணுறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் இந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துறேன், இல்லை அப்படின்னா டேரெக்டாகவே நம்ம டெலகிராம் சேனலில் வந்து அந்த ஆப்பை வந்து கொடுத்துறேன். ஓகேவா, அந்த ஆப்பை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். கெட் கோ ஸ்லீப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும், ப்ளே ஸ்டோருக்கு ரீடைரக்ட் ஆகாது, உங்களுக்கு வெப்சைட்லேயே டவுன்லோட் ஆகும். ஓகேவா, அதில் வந்து டவுன்லோட் அப்படின்றத கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வெல்கம் கோ ஸ்லீப் ப்ரோ அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு உங்கள் இமெயில் ஐடி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, பார்த்துட்டு லாகின் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இன்விடேஷன் கோடு அப்படின்ற மாதிரி காட்டும். இந்த இடத்துல வந்துட்டு என்னோட இன்விடேஷன் கோடு கொடுக்குறேன், அது கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கொடுங்க, இல்லை ஸ்கிப் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா, இன்விடேஷன் கோடை கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா, ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஐ அக்ரி அப்படின்ற மாதிரி காட்ட சொல்லும், ஜஸ்ட் ஐ அக்ரி அப்படின்றத கொடுத்துட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து அலோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. ஓகேவா, கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கூகுளே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து சிங்கரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். பேக்ரவுண்டில் வந்துட்டு உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா, நீங்கள் வந்து நடந்துட்டு இருக்கீங்களா, இல்லாத உங்கள் டிவைஸை வச்சு ட்ராக் பண்ணணும். நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, அதாவது தூங்குறது எப்படி ட்ராக் பண்ணணும் அப்படின்னா உங்கள் டிவைஸ் வந்து ரொம்ப நேரம் ஆஃபில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ட்ராக் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு NFT வந்து அவங்க ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஓகேவா, அது பேசிக் லெவல் NFT மட்டும் கொடுத்துருவாங்க, அதுக்கு மேலே NFT அப்கிரேட் பண்ணுறது அந்த ஃபீச்சர்லாம் இன்னும் அவங்க கொண்டு வரல. இல்லை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா கூட பை பண்ண முடியும், ஒரே ஒரு NFT மட்டும் அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஓகேவா, இப்போ வந்து எனக்கு இந்த NFT வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, இது வந்து இப்போ Level 1 தான் இருக்குது. இது ஃப்யூச்சரில் இந்த அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷன்லாம் வரும், இப்போதைக்கு இந்த ஆப்ஷன்லாம் வந்து இதில் இன்னும் எனேபிள் ஆகலை. ஓகேவா,
இப்போ வந்து எனக்கு நெட்ஒர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்றதுனால எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்எஃப்டி காட்ட மாட்டேது. உங்களுக்கு வந்து ஒரு என்எஃப்டி கொடுத்துருவோம், ஓகே. அந்த என்எஃப்டியை வச்சு தான் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெக்கார்டு அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் தூங்குவீங்க அப்படின்ற மாதிரி செட் பண்ணிடுங்க, ஓகேவா. நான் வந்து 10 மணிலேருந்து 6 மணி அப்படின்ற மாதிரி செட் பண்ணியிருக்கேன், பட் அதை நான் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நான் ஒரு சில நேரம் தூங்குறதுக்குலாம் 1 மணி 2 மணி ஆயிரும், அதே மாதிரி எந்திரிக்கிறதுக்கு காலையில் 8 மணி 9 மணிலாம் ஒரு சில நேரம் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து செட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரிவார்டு கிடைக்கும், ஓகேவா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நான் 2 நாளாக வந்து ஸ்லீப்பிங் ரிவார்டு அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து டோக்கன் ஜென்ரேட் ஆயிருக்கு, ஓகேவா. ஒரு நாள் வந்து 19 டோக்கன், ஒரு நாள் 30 டோக்கன் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. இதே மாதிரி தான் உங்களுக்கும் டோக்கன் ஜென்ரேட் ஆகும். இப்போ டோக்கன் ஜென்ரேட் ஆனது எனக்கு இந்த இடத்துல NGT அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 50 டோக்கன் கிட்ட இருக்கா. இதை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கூட வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அது எப்படி வித்ட்ரா பண்ணோம்னா, இந்த வித்ட்ரா அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டோக்கனை வித்ட்ரா பண்ணுற மாதிரி காட்டும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆர்பிட்ரம் நெட்ஒர்க்கில் வேணுமா BNB ஸ்மார்ட் செயின் நெட்ஒர்க்கில் வேணுமான்னு காட்டும். ஆர்பிட்ரம் நெட்ஒர்க்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா அட்ரஸ் கேட்குது, தெரியுமா. இந்த அட்ரஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ட்ரஸ்ட் வேலட்டோ இல்லை மெட்டாமஸ்க் அட்ரஸையோ வந்து பேஸ் பண்ணிக்கோங்க. பேஸ் பண்ணிட்டு மினிமம் உங்கள்கிட்ட 300 டோக்கன் மட்டும் வேணும், ஓகேவா. அதாவது இந்த நீங்கள் 50 டோக்கன்லாம் பண்ண முடியாது. ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 நாள் தூங்குனீங்க அப்படின்னாலே 300 டோக்கன் ஈஸியாக ஜென்ரேட் ஆயிரும். அந்த 300 டோக்கன் வந்ததுக்கப்புறம் ஆல் அப்படின்றத கொடுத்துட்டு வித்ட்ரா அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட டோக்கன் அங்கே வித்ட்ரா ஆயிரும், ஓகேவா. வித்ட்ரா ஆனதுக்கப்புறமேட்டு அதை எப்படி சேல் பண்ணி USDT-ஆக மாற்றுறது அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். இந்த கோஸ்லீப் NGT அப்படின்ற டோக்கன் வந்து ஆல்ரெடி காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து லிஸ்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 60% பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒரு டோக்கனோட ரேட் வந்து 0.02 சென்ட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டும். பேன்கேக் ஸ்வாப்லையும் யூனிஸ்வாப்லையும் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது, ஓகேவா. இங்கேருந்து நீங்கள் ட்ரேட் பண்ணி உங்களோட USDT-ஆக மாற்றிக்க முடியும். அது எப்படி மாற்றணும் அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு அட்ரஸ் இருக்குல்ல, அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து ஆர்பிட்ரம் நெட்ஒர்க்கில் பண்ணுறீங்க அப்படின்னா அதை காப்பி பண்ணிக்கோங்க. BNB-ல பண்ணுறீங்கன்னா செகண்டாக இருக்கிறத காப்பி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆர்பிட்ரம்லேயே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், ஓகேவா. இப்போ இந்த ஆர்பிட்ரம் அப்படின்றத காப்பி பண்ணிக்கோங்க. என்னால் வித்ட்ரா பண்ண முடியாது, என்கிட்ட கம்மியாக தான் டோக்கன் இருக்குது. ஜஸ்ட் டெமோ மட்டும் பண்ணி காட்டுறேன். காப்பி பண்ணதுக்கப்புறமேட்டு அகைன் வந்து கிவி ப்ரௌசருக்கு வந்துருங்க. வந்துட்டு யூனிஸ்வாப் அப்படின்றத வந்து ஓப்பன் பண்ணுங்கள், ஓகேவா. யூனிஸ்வாப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் இந்த எத்தீரியமை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஆர்பிட்ரம் அப்படின்றதுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இந்த 2 அட்ரஸ் இருக்குல்ல, அதை வந்து மேலே வச்சுட்டு செலக்ட் டோக்கன் அப்படின்றத கொடுத்துட்டு அங்கே காப்பி பண்ண கான்ட்ராக்டை இந்த இடத்துல பேஸ் பண்ணுங்கள். பேஸ் பண்ணிங்க அப்படின்னா NGT-னு காட்டுதா, ஜஸ்ட் அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா NGT இங்கே வந்துடும். இப்போ நீங்கள் அங்கே ஒரு 300 டோக்கன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்கள் வேலெட்டில் ஆட் ஆயிடுச்சு. இங்கே கனெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கனெக்ட் வேலட் கொடுத்திங்க அப்படின்னா உங்கள் வேலெட் வந்து கனெக்ட் ஆயிரும். உங்களோட டோக்கன் வந்து அந்த வேலெட்டில் தான் இருக்கும். இப்போ 300 வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க, 300 அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு வந்து USDT-லேயே வந்து வச்சுக்கோங்க, ஓகேவா. ஏன் அப்படின்னா உங்களுக்கு USDT-யில் பார்த்தா தான் வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். USDT அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா 300 ஈக்குவலாக கிட்டத்தட்ட $8 கிடைக்குது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, $8 தான் கிடைக்குமா அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இதில் ஒரு வேலையும் பண்ண போகிறது கிடையாது, ஓகேவா. ஜஸ்ட் தூங்க போகிறீங்க. தூங்குறதுக்கு ரிவார்டு வந்து கிடைக்கிது. 1 மாதம் தூங்குறீங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. 1 மாசத்தில் வந்துட்டு இந்த ஆர்பிட்ரம் நெட்ஒர்க்கில் ரன் ஆகுது அப்படின்றதுனால இன்னும் ப்ராஜெக்ட்டே டெவலப் ஆகலை. ஸோ அதனால் இனிமேட்டு பம்ப் ஆக தான் ஸ்டார்ட் ஆகும். நம்மளும் புல் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால ப்ராஜெக்ட்டும் பம்ப் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இப்போவே $8 கிடைக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு 300 டோக்கனுக்கு வந்து உங்களுக்கு $10-$20 கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு 1 மாசத்துலேயே ஈஸியாக ஒரு $15-$30 வரைக்கும் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். டெய்லி $1 வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக வேணாம். டெய்லி $1 வச்சா கூட 30 நாளைக்கு $30 ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். இந்த $30 வச்சு நான் என்ன ப்ரோ பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஏர் ட்ராப்க்கு டாஸ்க் அட்டன் பண்ணுறதுக்குலாம் காசு இல்லைன்னு சொல்கிறீங்களே, இந்த ஆப்பில் கிடைக்கிற காசை வந்து ஏர் ட்ராப்பில் டாஸ்க் அட்டன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ அதனால் எதையுமே வந்து மிஸ் பண்ணாமல் பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட வந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா. இந்த கான்செப்டில் தான் இந்த ஆப்பில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போ வந்து லைவாக இருக்குது, பட் ஆனால் உங்கள்கிட்ட 300 டோக்கன் மினிமம் இருக்கணும். அந்த ஆப்போட க்ரைட்டீரியா படி 300 டோக்கன் மினிமமாக இருக்கணும். என்கிட்ட 50 தான் இருக்குது. 300 இருந்திருந்தால் நான் லைவாகவே வித்ட்ரா பண்ணி காமிச்சிட்டு இருந்திருப்பேன். ஏன் அப்படின்னா இது வந்து ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்றத நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காயின் மார்க்கெட் கேப்பில் பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஓகேவா. கான்ஃபிடன்ஸ் வந்து ஹையாக தான் இருக்குது. லிக்விடிட்டி வந்து உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. லிக்விடிட்டி ஸ்கோரும் இருக்குது. ஸோ அதனால் உங்களால் இதை ட்ரேட் பண்ண முடியும், ஓகேவா. இங்கே பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் வால்யூமும் வந்து இவ்வளோ வால்யூம் இருக்குது. இத்தனை டாலர் ஆஃப் வால்யூம் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ யாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேவா. இப்போ இதில் செகண்டாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதாவது இந்த பிட்கீப் அப்படின்ற வேலட்லேயும் வந்துட்டு லான்ச் பேட் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட பிட்கீப் வேலெட்டை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஸ்வாப் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா லான்ச் பேட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு போனீங்க அப்படின்னா இந்த கோஸ்லீப் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இதுலேயும் வந்து லான்ச் பேடு நடந்துட்டுருக்கு. அதில் இந்த வியூ மோர் அப்படின்றது கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும், ஓகேவா. இதில் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் காட்டும். இதுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே பார்த்திங்க அப்படின்னா
ட்ரான்சாக்ஷன் ஆஃப் அட்லீஸ்ட் 100 USDT அட் பிட்கீப் ஸ்வாப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, பிட்கீப் ஸ்வாப்பில் வந்துட்டு மினிமம் ஒரு $100 நீங்கள் ஸ்வாப் பண்ணிங்க அப்படின்னா இந்த லான்ச் பேடுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஓகேவா, இந்த இடத்துல எலிஜிபிள் ஆயிருவீங்க. 17ஆம் தேதி அதை கிளைம் பண்ணிக்கலாம். 19ஆம் தேதி லிஸ்ட் ஆகிறப்ப செல் பண்ணி ப்ராஃபிட்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கு எப்படி ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல ஸ்வாப் இருக்குல்ல, மேலே ஸ்வாப் அப்படின்றத கொடுத்துட்டு இப்போ உங்கள்கிட்ட என்ன டோக்கன் ஆயிருக்கோ அதுலேருந்து இன்னொரு டோக்கனுக்கு ஸ்வாப் மட்டும் பண்ணுங்கள். மினிமம் $100 ஸ்வாப் மட்டும் பண்ணணும். ஓகேவா, ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் வந்து சேஃபாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா USDT USDC பண்ணுங்கள். அதை மாதிரி கூட பண்ணாலும் வந்துட்டு உங்களுக்கு வந்து வால்யூம் ஜென்ரேட் ஆயிரும் $100. அதை வச்சு இந்த லான்ச் பேடில் நீங்கள் வந்து என்டர் ஆயிரலாம். ஓகேவா, ஸோ இதையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள்கிட்ட ஃபண்டு இருக்குது அப்படின்னா இந்த லான்ச் பேட்லேயே வந்து அட்டன் பண்ணி வைங்க. எப்போ பாரு வந்து டெஸ்ட் நெட் மெயின் நெட்னு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்குமே அப்படின்ற ஒரு சேஞ்சுக்காக தான் வந்துட்டு இது மாதிரி ஆப் வச்சு நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றக்காக இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப் மூலமாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எதுவும் வந்து வீடியோ வேணும் அப்படின்னா வந்துட்டு இந்த டாப்பிக்கில் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ அதனால தான் கேட்குறேன். அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.